வெல்கம் டு பண்டர் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு வழியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஆவரேஜ்க்கும் டஃப்புக்கும் இடையில் இருக்குது, சரிங்களா? கொஸ்டின் ஈஸி இல்லை. இப்போ அடுத்தது எல்லாருக்கும் வர கேள்வி, மெயின்ஸ் இருக்குது, அப்போ கட் ஆஃப் என்ன இருந்தால் நான் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது, சரிங்களாங்க? இதில் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ், சரிங்களா? இந்த வருஷம் வந்து 90 போஸ்ட் இருக்குது. 2024 குரூப் 1 நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 90 போஸ்ட் இருக்குது. இது ஷுவராக இன்க்ரீஸ் ஆக போகுது. 2023, 2021, 2019 கடந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் என்ன அப்படின்றது தான் நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சியால் ரிலீஸ் பண்ணப்பட்ட அஃபிஷியல் டேட்டா, சரிங்களா? இதில் எதுவுமே வந்து அசம்ஷனோ இல்லை நம்மளாக போடுறதோ கிடையாது. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டது தான் எல்லாமே. 2019, 2021, 2023 இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறப்ப நம் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை வாங்குறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஆல்மோஸ்ட் 2023, அதாவது 2021 ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. 2023 அதாவது லாஸ்ட் இயர் நடத்தப்பட்ட எக்ஸாமோட கட் ஆஃபாக தான் இருக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ப்ளஸ் 5-5 இருக்கலாம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 135 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 145 வரைக்கும் போகவும் சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி போகாதானா கண்டிப்பாக. நீங்கள் பாருங்கள் என்னென்ன கேட்டகரியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபே நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு, உமன் பிஎஸ்டிஎம்மு, உமனு, பிசிஎம், பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, சரிங்களா? இதில் வந்து நிறைய இது விடுபட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்தந்த ஆண்டுகளில் அங்கே வேகன்சி இல்லைன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிசிஎம்மில் 2023 இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி எஸ்சிஏல உமன் பிஎஸ்டிஎம் போன ஆண்டு இல்லை, அதே வந்து 2021 இருந்திருக்கு, சரிங்களா? அதான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் தெரியும், எங்கெங்கே விடப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் வந்து இல்லை, சரிங்களா? இப்போ பாருங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மெயின்ஸுக்கு. அதே மாதிரி பேரலலாக குரூப் 2 and 2A இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, சரிங்களா? நீங்கள் வந்து எதர் டே ஆர் நைட் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சுக்கோங்க. குரூப் 1 ப்ரிப்பரேஷனை ஒரு வேளை நைட்டாகவோ அப்படின்னா பக்கலாவோ பிரிச்சுக்கிட்டு அல்டர்னேட்டிவாக நீங்கள் குரூப் 2 and 2A ப்ரிப்பரேஷனை ஆரம்பிங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன், லாங்குவேஜ் பேப்பர் இருந்துட்டாலே அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வேஸ்ட்டு. கிட்டத்தட்ட சொல்லணுன்னா நீங்கள் வந்து அந்த லாங்குவேஜ் பேப்பர் அண்ட் ஆப்டிடியூடை சேர்த்து பார்க்கணும். இப்போ ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் ஆப்டிடியூட், பொதுத்தமிழ்னா பொதுத்தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதில் 125 கொஸ்டினுக்கு 115 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கரெக்டாக எழுதினீங்கனாலே போதும். நீங்கள் பிலோ ஆவரேஜ் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் அந்த 75 கொஸ்டினில் இது பண்ணாலே கண்டிப்பாக ஒரு 45-50 கிடச்சிரும், சரிங்களா? அது ஒரு 30 கொஸ்டின் விட்டுருங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதில் ஒரு 45-50 கிடச்சிச்சின்னா இதில் 115 ப்ளஸ் 45 அதுவே 160 மேலே வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு போக முடியும், சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், லாங்குவேஜ் பேப்பர் இருந்துட்டாலே நீங்கள் அங்கே தான் குறி வைக்கணும்னு சொல்லிட்டு, சரிங்களா? இப்போ குரூப் 1 நடந்த விஷயத்த நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் கேன்சர்க்கு வந்தோடனே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், இங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத. கண்டிப்பாக உங்கள் குரூப் 2 and 2A நடக்காதபடி உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த கொஸ்டின் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, ஓ இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா காமன் மிஸ்டேக்கு தான் நடந்திருக்கும். அதாவது நிறைய பேர் ஆன்சர் கிட்ட இதான் முடிவு பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் மாறியிருப்பீங்க. அந்த மாற்றம் ஏன், அந்த மாற்றம் எதனால் நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லி யோசிங்க. மோஸ்ட்லி என்னென்னா கான்ஃபிடென்ஸ் இல்லை, ரிவிஷன் இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் நல்லா படிக்கிறவங்க ரிவிஷன் பண்ணாமல் விட்டுருவாங்க கடைசி நேரத்தில். அது என்ன நிறைய காரணங்கள் இருக்கலாம். நிறைய பேர் இப்போ டிகிரி முடித்த பிறகு வேலை பார்த்துட்டே படிக்கிறீங்க, அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் வந்து
ஆன்சர் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் மாறுறதுக்கு காரணம் ரிவிஷன் சரியாக இல்லை உங்களோட அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதனால் அடுத்ததை வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே பொது தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 115 க்வெஸ்சன்ஸ்க்கு மேலே எடுக்க பாருங்கள். இது நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷையும் பொது தமிழையும் டாபிக் வைஸ் பிரித்து வச்சுருக்கோம். பொது தமிழை 52 டாப்பிக்கும் 52 டாப்பிக்கும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஒவ்வொன்றா அதுக்குள்ளே இருக்கிற சப் டாபிக்ஸையும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இப்போ அறநூல்கள்னால் அறநூல்கள் மட்டும் இருக்காது, அது உள்ளே இருக்கிற நூல்கள்லாம் இருக்கும். ஐம்பெருங்காப்பியங்கள்னால் மணிமேகலை கீழே என்ன க்வெஸ்சன் இருக்குது, சரிங்களா? சீவக சிந்தாமணிக்கு கீழே என்ன இருக்குது, அதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், டீட்டெயிலாக இருக்கும். அதே மாதிரி பொது தமிழும் அப்படி தான். கிராமரில் இருக்கக்கூடிய 21 டாப்பிக்கையும் எடுத்து 1394 க்வெஸ்சனையும் ஒவ்வொரு டாப்பிக்கில் என்னென்ன வந்திருக்குன்றத நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். போயிட்ரியும் அப்படி தான், லிட்ரரியும் அப்படி தான், பயோகிராஃபிக்ஸில் இது வரைக்கும் என்னென்ன க்வெஸ்சன் வந்திருக்கு, ஜென்ரல் காம்ப்ரிகென்ஷனில் என்னென்ன க்வெஸ்சன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த குரூப் ஒன் முடித்தவொடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கெங்கே வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் மோர் தேன் இனஃப் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அண்ட் ஆப்டிடியூடு பொறுத்த வரைக்கும். ஜிஎஸ்க்கும் முக்கியம் தான், பட் குரூப் 2 1 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்டிடியூடுக்கும் லாங்குவேஜ் பேப்பருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுவே உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்துரும். சரிங்களா? அது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி உங்களோட பகுதி ஏ பாத்திய கிராமர் ஆகட்டும், பகுதியாக இலக்கணம் வந்து உங்கள் குரூப் 2A மெயின்ஸில் வரப்போகுது. அதனால் அதோடய ப்ரிப்பரேஷனை இப்போயே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது ரீசனிங் ஒன்றும் இருக்குது, அது கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ப்ரிலிம்ஸ் முடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம ரீசனிங் பற்றி பேசுவோம். இப்போதைக்கு இதை பாருங்கள். அதே மாதிரி ஜிஎஸ் தலைப்புகள் நிறையா வந்து குரூப் 2A மெயின்ஸில் இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் தான் அடிஷ்னலாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு அப்போ வந்து நம்ம ஜிஎஸ்ஸு அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு பொது தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸில் கண்டிப்பாக 125-115 க்வெஸ்சன்ஸ்க்கு மேலே வரும், வேணும். காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது, அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இது ஆப்டிடியூடும் நம்ம டாபிக் வைஸ் தான் போயிருக்கோம், பொது தமிழும் ஆப்டிடியூட் வைஸ் தான் போயிருக்கோம், ஜென்ரல் இங்கிலீஷும் டாபிக் வைஸ் தான் போயிருக்கோம். பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸ் தான் போயிருக்கோம். ஏன்னா இது இருக்கிற 120 ப்ளஸ் டாபிக்ஸை நம்ம பிரிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டிஎன்பிஎஸ்சி ஒரு மந்தில் 2 or 3 எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை அப்படியே நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது. அதனால தான் நம்ம அதை அப்படி கொண்டு போகல. ஓகே, நம்ம குரூப் 2 1 2 A ஒரு வேளை இவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் மட்டும் நம்ம பிரித்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 130 டாபிக்ஸ்லேயும் அவங்க ஹெவியாக க்வெஸ்சன் கேட்குறது இல்லை, ஒரு 60-70 டாபிக்ஸ் ரொம்ப ஹெவியாக க்வெஸ்சன் வருது. அந்த டாபிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டியில் வந்து அந்த டிபிஎஸ்பி, சரிங்களா, அதுலேருந்து நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஏரியா. ப்ளஸ் வந்து ஷெட்யூல்ஸ், அது மாதிரி இருக்குது சின்ன சின்ன டாபிக். இப்போ யூனிட் 8 இருக்கிற ஆங்கிலேயருக்கு இதற்கான தொடக்கால புரட்சி, எக்கனாமியில் அந்த 5-year பிளான், இது மாதிரி செலக்டிவாக டாபிக்ஸ் எடுத்து அதை நம்ம பிரித்து பார்ப்போம். சரிங்களா? 2019-2022, ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை அப்டேட்டடாக வச்சுக்கணும். அது நீங்கள் என்கிட்ட வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, யார்கிட்ட ஒன்று வாங்கிக்கோங்க, அப்டேட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரைக்கும் கவர் பண்ணி வச்சுருக்கோம். குரூப் 4 ஜென்ரல் இங்கிலீஷே இல்லையே, ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்துச்சு ஜென்ரல் இங்கிலீஷ். சரிங்களா? அதையும் நம்ம சேர்த்து அப் டு 2024 குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரைக்கும் தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ஆப்டிடியூடும் அப் டு குரூப் 4 தான். அதே மாதிரி இந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் அப் டு குரூப் 4 தான். அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸை, ஒரு கொஸ்டின் பேப்பர்னாலும் அதில் 75 ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸு, ஆப்டிடியூடு 25 க்வெஸ்சன் இருக்குது. இப்போ குரூப் 2 எழுதுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்த குரூப் 1 2 எக்ஸாம் இருக்குது, அந்த 3 க்வெஸ்சன் பேப்பரையும் பார்க்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் டிஎன்பிஎஸ்சியை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.